ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊர் நம்ம வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர்த்தோட ஃபேவரட் சைட் டிஷ்ஷான சில்லி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிலோ சிக்கன் பீஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா பரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் இதில் 50 கிராம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் இதை 1/2 ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. 1/2 ஹவருக்கு மேலே ஊறுச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேணும்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமே குயிக்காக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இதை 1/2 லிட்ரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி நம்ம இதில் சிக்கன் பீஸ்லாம் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் பீஸ் 2 இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு காணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு கூட நீங்கள் மறுபடியும் போட்டு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை தலையை இந்த மாதிரி இந்த மசாலாலையும் சேர்த்து சிக்கன் பொறிச்சு எடுக்கும் போது இந்த கருவேப்பிலை தலையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. அதோட சேர்ந்து சிக்கன் பீஸ் நம்ம சில்லி சிக்கன் சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சிக்கன் பீஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அடிக்கடி வந்து கவனமாக பரட்டி விட்டுட்டே இருங்க. எண்ணெய் மேலே தெளிக்கும், கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. சிக்கன் பீஸ் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஒரு ப்ரௌன் கலரில், அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். சில்லி சிக்கன் இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த அளவில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சில்லி சிக்கன் பிடிக்கும். இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.